என் பேர் விஜயலக்ஷ்மி. நான் சென்னை ஹூப்பர்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் கம் ட்ரெயினர். நான் வந்து ஹூலாஹூப் ட்ரைனிங் கொடுக்குறேன். என்கிட்ட வந்து நிறையா சின்ன பிள்ளைங்க மற்றும் லேடிஸும் வந்து கற்றுக்குறாங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபிட்னஸ். நம்ம வந்து வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அது கூட நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவோம். பட் ஹூலாஹூப்ஸ் வந்து எல்லாத்தையும் விட ஒரு பெஸ்ட்டு, ஈஸியாக ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியாக இருக்குது. நான் இந்த ஃபிட்னஸ் பண்ணுறதுனால பிள்ளைங்களோட ஸ்டெமினா, எனர்ஜி எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகுது. இது வந்து ஒரு டான்ஸ் கேட்டகரியிலையும் நம்ம எடுத்துக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியிலையும் எடுத்துக்கலாம். பிள்ளைங்க வந்து டான்ஸாக கலந்து அவங்களுடைய ஸ்கூல் ஆனுவல் டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது போக வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா அவங்களுடைய வந்து ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 7 பிள்ளைங்க வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது போக 9 பேர் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய வந்து ஸ்டெமினா வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ்னால நல்லா டெவலப் ஆகி அவங்களால இந்த வேர்ல்டு வைல்டு உள்ள காம்படிஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவல் அவார்ட்ஸ் கூட அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி. ஹூலாஹூப்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஹேண்ட்ஸில் பண்ணும்போது ஹேண்ட்ஸில் இருக்கிற அன்வான்ட் கலோரிஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு பேர்ன் ஆகி அவங்களுடைய மசில்ஸை வந்து நல்லா டைட்டன் அப் பண்ணும். நெக்கில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம்லேருந்து நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ மெயினாக வந்து ஹூலாஹூப்ஸ் வந்து நம்ம நெக்லெலாம் பண்ணும்போது ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் யூடியூப் சேனல் பார்த்து வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த ப்ராப்பர் பொசிஷன்ஸ் உண்டு. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் வந்து நம்ம ப்ராப்பர் ட்ரைனிங்கோடு பண்ணால் ரொம்ப நல்லது. வேஸ்ட்டு அண்டு நீஸில் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய வந்து ஷேப்பை ரீகெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஜங்க் ஃபுட் நிறையா பிள்ளைங்க சாப்பிட்டு அன்வான்ட் கலோரிஸ் நிறையா வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து சேருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒரு கரெக்டான ட்ரைனிங் மூலமாக வந்து சொல்லித்தருவோம். ஸோ அவங்களுடைய பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்டெமினா, பாடி ஷேப் ரீகெயின் பண்ணுறதுக்கு ஹூலாஹூப்ஸ் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் activity.